ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா, ரசம் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இது கூட எல்லாம் ஒரு அட்டகாசமான சைடிஷ் தான் சொன்னோம். சூப்பரா இருக்கும். வாங்க, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா வாஷ் பண்ணி. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், சிக்கன் 65 சில்லி பவுடரு. நான் சக்ரா பிராண்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர்லேயே சால்ட்டு எல்லாமே இருக்கும். நான் அதனால் சால்ட்டு சேர்க்கலை. இப்போ வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உருளைக்கிழங்கெலாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி உருளைக்கிழங்குகளை போட்டுடலாம். எண்ணெய் ஹீட் ஆனோன்னு இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸில் இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து சிம்லேயே வச்சு தான் வதக்க போகிறோம். அப்போ வந்து இது நல்லா வதங்கிக்கும். போதும், ஓகே, லைட்டாக வதங்கினா போதுங்க. எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்குகளை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க. 2 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள இந்த ஸ்டார்ச் எல்லாம் போனாதான் உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும், இல்லைனா கொழிஞ்சது மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ கிழங்கு ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. சூப்பராக உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்றணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அதிலிருந்து அந்த வேர்வு தண்ணி லைட்டாக இறங்கி அதுலேயே சூப்பராக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் சென்று வெந்த பின்னாடி பார்க்கலாம். உப்பு சேர்க்க தேவையில்லை. நான் வந்து ஆல்ரெடி சிக்கன் 65 மசாலா எடுத்துருக்கிறதுனால உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது, அதிலே உப்பு இருக்கும். நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுக்கிறீங்க அப்படின்னா உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் ஆகியிருக்கு. கிழங்கெல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இப்போ ஒரு கிழங்கு அமுத்தி பார்த்துடலாம் எப்படி வெந்திருக்கான்னு. ஓகேங்களா, வச்சோடனே நல்லா உடையுது. கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. எனக்கு 4 நிமிஷமே ஓகேவாக இருக்குது. நீங்கள் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிழங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சில்லி 65 மசாலா வந்து, சிக்கன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் உடைச்ச பாக்கெட் என்கிட்ட இருக்குது, நான் அதை ஆட் பண்ணுறேன். அந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளார இந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இப்போ ஆட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 பேக் வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டேன் பார்த்தீங்களா. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராகிருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கும் குலையவே இல்லை. அந்த ஸ்டார்ச்சோட போட்டோம் அப்படின்னு சொன்னால் உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் 2 முறை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். ரொம்ப சூப்பரான சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் சூப்பராக அட்டகாசமாக தயாராகிருச்சு. ஆல்ரெடி நான் வந்து ரசம் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையோட இந்த லஞ்சை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்குல வந்து நிறைய வெரைட்டி பண்ணலாங்க. வரப்போகிற வீடியோஸில் வந்து 1 பை 1 ஆட் பண்ணுறேன். அதில் இது ஒரு வெரைட்டி, செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.